பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரத்துக்கு தான் போகிறோம். பிச்சாவரத்தில் தான் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது. இது போட்டிங் அண்ட் டூரிஸ்ட் பிளேஸ். அதனால வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். எப்படி போது பிரயாணம் அங்கெல்லாம் போக முடியாது, சேஃப்டி தான் கூட்டு போகணும். அமைதியா இருக்கு. இது இருக்குதா? இதுதான் லிமிட். இந்த இடம் தான் துப்பறிவு வாழன் ஷூட்டிங் ஸ்பாட். பார்த்தேன் இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டா? இது இப்போ இந்த குகைக்குள்ளே தான் போகிறோம். இப்போ திரும்பி கொஞ்சம் ஆச்சா கொஞ்சம் இருந்திருப்பா, நாடி திரும்பி ஆச்சா கொஞ்சம் தலை குஞ்சிக்குங்க. அதான் ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு, செம்மையாக இருக்கு. இப்படி போகிற நேராக இதுதான் நம்ம இங்கே உட்காந்து இருக்கோம், அதுதான் அவர் பின்னாடி போனார். தொடர்ற தூரத்தில் தான் இருக்குது. ஆமாம், வேர் வீடு தின்னுவாங்க. இது அப்படியே கீழே மண்ணில் பட்டால் வேறாயிடும். என்ன முட்டை போகிறாரு? டைட்டானிக் கப்பல் முட்டிடுச்சு.
ரிவர்ஸ்ல போகுது. திருப்புறாங்க திருப்புறாங்க. இங்க வந்து கீரை தான் பொன்னாங்கண்ணி கீரையா, கீரை வகையா இப்ப போறது தசாவதாரம் ஷூட்டிங் ஸ்பாட்டா, இந்த ஏரியாலாம் தசாவதாரம் ஷூட்டிங் ஸ்பாட். இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட், போகிற வழிங்க. என்னம்மா மறுபடியும் கேக்குல போகிறோம்? ஆமாம், மறுபடியும் இல்லை ரிட்டர்ன் போகிறோம். ஏ ஃபோனை போட்டு போகிறேன். ஏய் வரத்தேன் அவனே வீட்டு இருக்கா அடி. பறவை பறவை எடுத்துட்டேன். அவசரம் போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாட்ச் டவர், வாட்ச் டவர். அதுக்கப்புறம் இது வந்து அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் சென்டர், அங்கே போனால் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதே போல் அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, அங்கே நம்ம என்னென்ன பறவைகள் எல்லாம் பார்க்கலாம், என்ன இருக்குன்றதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அங்கே இருக்குது. உள்ளே போனால் நமக்கு போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. போட்டிங்கில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் இருக்குது, மோட்டார் போட் இருக்குது, ரோ போட் இருக்குது. ரோ போட் வந்து ஒரு போட்டில் நாலு பேர் போக முடியும், அதுக்கு வந்து 400 ருபீஸ் ஃபேரு. மோட்டார் போட்டில் ஒரு போட்டில் 8 பேர் போக முடியும், அதுக்கு வந்து 1800 ஃபேரு. மோட்டார் போட்டில் போனீங்கன்னா அவுட் சைட்லேருந்து அப்படியே பீச் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ரோபோட்டில் போனால் தான் நம்ம உள்ளெல்லாம் பார்க்க முடியும், அந்த ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் போக முடியும். ரோபோட்டில் 400 ருபீஸ் கட்டணும், அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோடு அது நிறுத்திடுவாங்க. அங்கே லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. பட் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தோம்னா உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். நாங்கள் 300 ருபீஸ் கொடுத்தோம், கொடுத்ததுக்கப்புறம் தான் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, அந்த பறவைகள் எல்லாம் பார்க்குறோம்னா நம்ம உள்ளே போய் தான் பார்க்கணும். இந்த ஏரியாவில் நம்ம போகணுன்னா எக்ஸ்ட்ரா ஃபேர்
ஃபேர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ 300 ரூபீஸ் கொடுத்துட்டு நாங்கள் போனோம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. போட்டிங் டைமிங்ஸ் வந்து மார்னிங் 9 to 4, ஈவினிங் 4 வரைக்கும் இருக்குது. வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 9 to 11 மார்னிங் 9 to 11 அங்கே இருக்கிற மாதிரி போனீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்கலாம். வீக் டேஸில் போனீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, அங்கே கூட்டம் பெருசாக இருக்காது. 9 to 4 எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.